ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்வர்ணபுரியில் இருக்கோம். ஸ்வர்ணபுரின்னு சொன்னது இன்றைய சேலம் மாநகர். இந்த சேலம் மாநகரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா சமேத ஸ்ரீ சுகவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் நாம் ஒரு சண்டே வந்திருக்கோம். இந்த கோவில் சேலம் மாநகரத்திலேயே, அதாவது சிட்டிக்குள்ளேயே ஃபஸ்ட் அக்ரஹாரம் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. நாம் வந்திருக்கிற டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 6:30 to 6:20 இருக்கும். இந்த டைம்க்கே கோவிலில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். அதுவும் சொல்லப்போனால் இந்த கோவிலில் உழவார பணி பண்ணுற அந்த டீமை பார்த்தோன்னே நமக்கே வந்து ஆக்டிவாக இந்த உழவார பணியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறாங்க. கோபூஜை நடக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் 4 யுகங்கள் கடந்து வந்ததாகவும் மேலும் சில அற்புதங்களும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இரட்டை பிள்ளையார், சுகபிரம ரிஷி, பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்களுக்கு சன்னதி மற்றும் பிராகாரம் இருக்குது. வாங்க இந்த கோவில் பற்றி இங்கே இருக்கிற சிவாச்சாரியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. பின்னாளுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இல்லாமல் சேலம் மாநகர், சேலம் நகர் அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடனுரை சுகவனேஸ்வர பெருமானுடைய பேரொருள் துணைவுருள் திருவுருள் துணை கொண்டு இன்றைய தினத்திலே 5/5/2024 அன்று கோஷத்தை முன்னிட்டு இன்றைய இந்த பதிவினை செய்வதற்கு இறைவண்ணம் கூட்டியவாறு இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதொரு விவரங்களை சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த க்ஷேத்திரமானது சதுர்யுகங்கள், அதாவது 4 யுகங்கள் உண்டு. கிருதயுகம், திரேதாயுகம், மகாபரியுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் உண்டு. அது சதுர்யுகம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஸ்தலமானது மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய 3 வகையிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலே முதலாவதாக மூர்த்தி, அதாவது எம்பெருமான். இந்த கோவிலினுடைய எம்பெருமான் சுகவனேஸ்வர சுவாமியானவர் 4 யுகங்களாக இத்தலத்திலேயே சுயம்புவாக இருந்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்வாளித்து வருகிறார். முதலாவதாக கிருதயுகம். கிருதயுகத்திலே அரசமரங்கள் அனைத்தும் வேதரூபமாக செதுக்கப்பட்டது. தக்ஷன் நடத்திய யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்களும் வேதங்களும் அனைவருக்கும் சாபம் ஏற்படவே, இந்த சாபம் நீங்குவதற்கு அனைவரும் பிரம்மாவை வேண்டி பிரம்மலோகம் சென்று கேட்டபொழுது பிரம்மாவானவர் பூலோகத்திலே புற்றுக்குள்ளே சுவாமி இருப்பார், அவரை தினமும் வழிபட்டு தங்களுடைய பாவங்களை நீக்கிக் கொள்ளுமாறு அருளவே, அதனை கேட்டுக்கொண்ட வேதங்களும் தேவர்களும் இஸ்தலத்திற்கு வந்து எம்பெருமானை பூஜை செய்து தன்னுடைய பாவங்கள் நிவாரணமாக பெற்றனர். ஆகவே ஸ்தலமானது கிருதயுகத்திலே பாவனாசபதி என்றும் எம்பெருமானுக்கு பாவனாசர் என்ற பெயரும் விளங்கிற்று. இதனை தொடர்ந்து திரேதாயுகம் சொல்லக்கூடிய 2வது யுகத்திலே ராமதேனு பசுவானது தேவலோகத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது ரிஷியின் மீது தெரியாமல் அவருடைய வாளானது படவி அந்த ரிஷியானவருடைய தபம் கலைந்து காமதேனுவுக்கு உனக்கு பால் சுரக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையானது போக கடவாய் என சாபமிடவே காமதேனு பசுவானது பிரம்மாவிடம் சென்று இந்த தெரியாமல் சேவித்த பாவத்தினுக்கு ஏதேனும் பிராயசத்தம் சொல்லுமாறு வேண்டவே பிரம்மாவும் பூலோகத்திலே சென்று இந்த பாவனாசபதி என்ற க்ஷேத்திரத்திலே சென்று பூஜைகள் செய்து உன்னுடைய பாவங்களை நிவாரணம் செய்து கொள்வாக என்று கூறவே காமதேனு பசுவும் தலத்திற்கு வந்து இறைவனுக்கு நித்தியபடி பூஜைகள் செய்வித்து
தன் பாபம் நிவாரணமாகவே தானாக பால் சுருக்கக்கூடிய வல்லமையும் பெற்று எம்பெருமானுடைய அருள் பெற்று இந்த ஸ்தலத்திலே தன் பாபம் நீங்கப்பெற்றது. அடுத்தபடியாக துவாபர யுகத்திலே ஆரிசேஷன் வேதங்களினுடைய விவரமானது அழிவை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது நிவாரணமாக வேண்டி என்ன செய்வது என்று பிரம்மாவிடம் முறையிடவே பிரம்மாவும் 1000 பிராமணர்களை அழைத்து வேதபாடங்கள் எடுத்து உன்னுடைய வேதத்தை அபிவிருத்தி செய் என்று கூறவே ஆரிசேஷனும் மிகப்பெரிய ஒரு தரையை ஏற்படுத்தி அதற்கு பின்புறமாக இருந்து 1000 பிராமணர்களை வைத்து வேதபாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு சிஷ்யப்பிள்ளையானவர் தன் குருவை பார்க்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தரையை விளக்கவே ஆதிசேஷனுடைய விஷவாயுவானது அனைத்து பிராமணரிடம் பெற்று மகா பிரம்மஹத்தி தோஷமானது ஆதிசேஷனை பீடித்தது. அந்த நிவாரணம் போக பிரம்மாவிடம் நான் நல்லது செய்விக்க சென்று இவ்வாறு தீவு நடங்கிவிட்டது. இதனை தீவிக்க தாங்கள் ஏதேனும் பாய்ச்சிதம் சொல்ல வேண்டும் என்று சொல்லவே பிரம்மா 2 யுகங்களாக இத்திருக்கோயிலே இருந்து எம்பெருமான் அருள்வாளித்து வருகிறார். அவரை தரிசனம் செய்து உன்னுடைய பாவத்தை நீங்கப்பெறு என கூறவே ஆதிசேஷ பெருமான் தலத்திற்கு வந்து நித்தியபடி எம்பெருமானுக்கு பூஜைகள் செய்வித்து வந்திருந்தார். அப்பொழுது அவரால் ஏற்பட்ட தீர்த்தமே அமண்டுக தீர்த்தம் என்று பெயர். மண்டுகம் என்றால் தவளை, அமண்டுகம் என்றால் தவளை இல்லாத என்ற அர்த்தம். ஆகவே இரண்டாவது சொல்லக்கூடிய தீர்த்தம் என்ற வகையிலே இந்த தலமானது விசேஷமாக விளங்கப்பட்டுகிறது. அடுத்தபடியாக கலியுகம். கலியுகத்திலே சுகமுனிவர் ஒரு தடவை ஒருபரம் பிரம்மலோகம் செல்லும் பொழுது சரஸ்வதி அம்பிகையினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பிரம்மாவை தரிசிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அம்பிகையினுடைய பாதகமலங்களை நமஸ்கரித்து அம்பிகையை பிரார்த்தனை செய்யும் பொழுது அம்பிகையாக பெற்றவள் சரஸ்வதி அம்பிகையாக பெற்றவள் நீ பிரம்மாவிடம் போய் முறையிடு, என்னுடைய வாக்கு பலிதம் வல்லமை இல்லை என்றால் சிருஷ்டிக்கக்கூடிய தொழிலானது சிறப்பு நடைபெறாது என்று கூறவே அதனை ஏற்றுக்கொண்டு சுகரும் பிரம்மாவிடம் சென்று அம்பிகை கூடியதை அப்படியே தங்களுடைய சித்தம் பலிக்குவதற்கு காரணம் அம்பிகையினுடைய வாக்குப்பலிதம் என்று கூறவே பிரம்மா அகால கோபம் கொண்டு இப்படி கிளிப்பிள்ளையானது சொல்லுவதை போல் திருப்பி சொன்னாயோ அதே போல் சொல்லிவிட்ட அதனால் கிளியாகவே கிடவா என சாபமிடவே சுகமுனிவர் கிளி உருவம் கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து பிரம்மாவிடம் கேட்கவே பூலோகத்தில் சென்று சுவாமி இத்தலத்திலே 3 யுகங்களாக இருந்து அனைவருக்கும் தன் பாவங்கள் நீங்க பெற்று அருள்வாளித்து வருகிறார். நீயும் அவரை அடைந்து எல்லா விதமான பிரார்த்தனையும் செய்து உன் பாவத்தை நிவாரணம் செய்து கொள்வாயாக என கூறவே இஸ்தலத்திற்கு சுகமுனிவர் வந்திருந்து அவர் ரிஷி என்பதனால் தன் சிஷ்யகோடிகளையும் அழைத்து கொண்டு வந்து இத்தலத்திலே நித்தியபடி பூஜைகள் செய்து வருகிறார். ஒருநாள் ஒரு வேடன் இந்த கிளியை பார்க்கவே அழகான ரிஷி கிளி என்பதால் அதை அடைய வேண்டும் என்று ஒரு அம்பை எடுத்து அந்த கிளியின் மீது விடுகிறான். அப்பொழுது கிளியான அடிபட்டு புத்துக்குள்ளே விடுகிறது. இந்த கிளியை எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு பெரிய மண்வெட்டி எடுத்துக்கொண்டு அந்த புத்தினை ஓங்கி அடிக்கிறான் வேடன். அடிக்கும் பொழுது அதிலிருந்து உதிரமானது இரத்தமானது பீரிட்டு வரவே மிகவும் பயந்து கொண்டு புத்தினை கலைத்து பார்க்கும்பொழுது அப்புத்துக்குள்ளே எம்பெருமான் பரமேஸ்வரர் சுகவனேஸ்வர சுவாமி இருக்கிறார். அதை பார்த்தவுடன் அவன் தன்னுடைய எம்பெருமான் மீதே நாம் வந்து இந்த தவறு செய்துவிட்டோமே என்று தன்னை அறுத்து கொள்ளப் போகவே அசரீரியாக வானத்திலிருந்து சுகமுனிவருக்கும் அந்த வேடனுக்கும் மோட்சத்தினை சுவாமி ஸ்தலத்திலே கொடுக்கிறார். ஆகவே சுகபிரமரிஷை வந்து பூஜை செய்திருக்கிறான். சுகவனேஸ்வர் என்ற நாமம் இத்தலத்துக்கு வரப்பெற்றது. ஆகவே கலியுகத்திலே இஸ்தலமானது சுகவனம் என்றும் எம்பெருமானுக்கு சுகவனேஸ்வர் என்ற திருநாமம் வழங்கப்பெற்றது. அடுத்தபடியாக இத்தலத்திலே மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய வகையிலான 3வது ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அனைவருக்கும் சுகமாக இருப்பார்கள். அவரிடம் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணம் அதாவது காசுபணம் என்று சொல்லலாம். அதானது கிடைக்கப்படுறது கடினமாக இருக்கும். சில நபரிடம் காசுபணமானது அதிகம் இருக்கும், அவரிடம் சுகம் என்பது கிடைக்கப்பெறாது. இஸ்தலத்திலே வந்து தரிசனம் செய்வித்தால் எம்பெருமான சுகத்தையும் எம்பிராட்டியார் சொர்ணாம்பிகை எம்பியார் சுவர்ணத்தையும் கொடுத்து அருளதாக மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்டு. ஆகவே சுகம் ஸ்வர்ணம் என்றும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் தமிழ்நாட்டிலேயே நமது ஸ்தலம்தான் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல எம்பெருமான் சொர்ணாம்பிகை உடனுறை சுகமுனேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்தலம் பற்றி டீட்டெயில்டாக இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கோவிலில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.